காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் ராமானுஜபுரம் ஊராட்சியில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் ஏறியுள்ளது. இதன் மூலம் அப்பகுதியை சுற்றி 800 ஏக்கருக்கு விளைநிலங்கள் பாசனம் வசதி பெறுகின்றது. இந்த ஏரியில் வருடம்தோறும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சார்பில் ஏரியில் உள்ள மீன்களை பிடிக்க பொது ஏலம் விடப்படும். இதன் மூலம் அரசுக்கு 500,000 ரூபாய் வருமானம் கிடைத்து வந்தது. இந்த நிலையில் கோடைக்காலம் தொடங்கி வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் ஏரியில் நாளுக்கு நாள் நீர் குறைக்கத் தொடங்கின. இந்த நிலையில் அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஏரி மீன்கள் ஏலம் விடப்படுவதை தட்டிக்கேட்ட நபர் மீது திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அடிச்ச காரணம் அவனுக்கு பல்பு எங்களுக்கு பிரச்சனை போய் பிடிச்சிருக்கான். அதனால முடிஞ்சா போய் பார்த்தோம். நான் வேணும் நான் உனக்கு முன்ன நான் எடுக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கான்.